கோலிவுட்டில் சிறந்த வில்லனாக நடித்து வரும் பிரகாஷ் ராஜிற்கு தற்பொழுது 59 வயதாகும் நிலையில் அவரின் சொத்து மதிப்பு பற்றிய தகவல் வெளியாகியுள்ளது. இவர் நடிப்பில் மட்டும் திறமை வாய்ந்தவர் இல்லை, இவர் நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், அரசியல்வாதி என தன்னுடன் பல்வேறு முகங்களை புதைத்து வைத்துள்ளார். இவர் முதலில் ஒரு நாடகம் நடித்தார், அதில் ₹300 சம்பளமாக பெற்று வந்தார். இதன் பின்னர் தமிழ் சினிமாவில் 1994 வெளிவந்த டூயட் படம் மூலம் நடிகராக அறிமுகமானார் பிரகாஷ் ராஜ். இவரின் நடிப்பிற்காக சுமார் 4 இவர் தேசிய விருது பெற்றுள்ளார். இவர் கூடுதலாக வில்லன் கதாபாத்திரத்தில் தான் நடித்துள்ளார். இவர் தமிழ் சினிமாவில் பல முன்னணி நடிகர்களுடன் சேர்ந்து நடித்துள்ளார். மக்களின் மனம் கவர்ந்த வில்லனாக உருவெடுத்துள்ளார் பிரகாஷ் ராஜ். இவருக்கு 1994 திருமணமாகி 2009 விவாகரத்தும் பெற்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து போனி வர்மா என்பவரை 2 திருமணம் செய்து கொண்ட பிரகாஷ் ராஜுக்கு வேதாந்த் என்கின்ற மகனும் உள்ளார். தற்பொழுது 59 வயதாகும் பிரகாஷ் ராஜின் சொத்து மதிப்பு சுமார் 50 மேல் இருக்கும் என கூறப்படுகின்றது. இவர் ஒரு படத்திற்கு 3 ₹ சம்பளம் வாங்குகிறாராம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம யோகி டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.